லட்சுமிகண்ணு நீ வேலை செஞ்சாலும் கூலி செய்யாட்டியும் கூலி நீ ஒண்ணு பண்ணு தினம் சாயங்காலம் வா கூலி வாங்கிட்டு காலையில போயிட்டே இரு சீ போங்க ஐயோ ஏலே வேறசன வேலை செய்யறா இடுப்பு சித்த வேலை ஐயா ரெண்டு நாளா சாப்பிடலங்க கெண்டரை புடிச்சு இழுக்குதுங்க ஒத்தரவா காசு கொடுத்தீனா சுக்கு தண்ணிய குடிச்சு போட்டு சுறுசுறுப்பா உடைச்சு போட்றங்க ஆமா உனக்கு ரெண்டு கட்டைய வெட்டிறதுக்கு அரைப்படி சோளம்தான் கூலி இதுல வேற 1 ரூபாய் வாங்கிட்ட கொடுத்து போட்டு வாம்பூச்சி பின்னாடி அலைய சொல்றியா வீட்ல இருக்கிற புளிச்ச தண்ணியாவது கொடுங்க சாமி இப்பதானே சொல்லிருக்க நாளைக்கு என் பொண்டாட்டி கிட்ட சோராக்க சொல்லி நாளை கழிச்சு உனக்கு புளிச்ச தண்ணி ஊத்த சொல்றேன் வேலைய பாப்பியா லே பொண்ணுச்சாமி என்னடா குளுதால இல்ல தண்ணிய காணா வந்து புளிச்ச தண்ணி ஊத்துற ஏன்டா இவ்வளவு நேரம் மாட்ட பட்டினியா ஓட்டுங்க மாடு குடிக்க தண்ணிய கூட மனுஷ குடிக்க கூட நினைக்கிற கள்ளஞ்சக்காரன் ஏனிக்கு ஓத்துறச்சல்ல இன்னி எத்தனை நாளைக்கு குளிக்கறாய் போற என்னடா நாக்கு நீளுது கேள் வந்துட்டானுங்க ஊர் படப்பெல்லாம் மேஞ்சது பத்தாதுன்னு சின்ன பத்தாம வீட்டு படப்பு மேயிருதுக்கு டேய் கம்பூட் சுருத்து இருக்கவே கூப்பிட்டு போய் சோத்த போடுறது வெட்டி பேச்சி வீராக்காரங்களடா நாங்களா புளி தடுத்தாலும் வாழ்ற ஜாதி நீங்களா புல்லு தடுத்தாலும் சாகுற ஜாதி ஒதுங்க பெரியவரே ஐயா நீங்க அட உட்காருங்கடா ஐயோ விறகு உடுக்கேன்னு சொல்லி சிறையால் அடிச்சிட்டான் சிறையால் அடிச்சிட்டாய் அம்மா விறகு உடைக்க எடுத்து வந்துடனா சிறை வந்து அடிக்காம செருப்பா வந்து அடிக்கும் டே என்ன திமிரா பேசுறா டே பிடிச்சாமே எங்கடா போயிட்டீங்க உன்னை பார்த்து வெக்கப்படுறேன் ஏண்டா எனக்கு ரத்தம் வந்தா உனக்கு வெக்க வருதா உனக்கு கூட ரத்தம் செவப்பா இருக்குதே வம்பளுக்கு நம்மளே வீடு தேடி வந்திருக்கடா கூலி டேய் கொடுத்து தொலைஞ்சடா அப்பா ஐயோ கொஞ்சம் டாக்டர் கிட்ட மருந்து தான் இருக்கும் எதுக்கும் காலையில வா இருந்தா காட்டுற காலையிலயா கொஞ்சம் மனசு வைத்தாயி இப்போ அத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்களே போய் வரிசையில உட்காரு பெளியம்மா மகளா என்னால இப்படி எல்லாம் பேச முடியும் ஆனா டாக்டர் சிட்டுவா என்ன என் தொழில் அப்படி தொட்டால தீட்டுன்னு தூர விலகி போன நீ இன்னைக்கு என் மக தொட்டுதான் நீ குணமாகணுங்கிற நிலைமையில காத்துக்கிட்டு இருக்க விதிய பாத்தியா நீ புண்படணுங்கிறதுக்காக இத நான் சொல்லல புண்ணா போன எங்க மனச கொஞ்சம் ஆத்திக்கிறோம் மருந்து போடுமா எசைக்கு முத்தண்ணே எசைக்கு முத்தண்ணே என்னடா டீ குடுங்கண்ணே ஏய் அழுக்கு துணி காலங்காத்தால கடங்க வந்துட்டியா கீழ இறங்கில சுடு தண்ணி புடிச்சு மூஞ்சி ஊத்திடுவேன் இறங்க கீழ என்ன குடுக்காத ஈ ஓட்டிக்கிட்டே தெரி ஐ சாமிய பாரு வாங்க டீ சாப்பிடலாம் என்னடா சாமி அப்பர் துண்ட காணும் துணிய காணும்னு ஓடுறார் அது ஒண்ணு இல்லண்ணே என்கிட்ட கடை வாங்கியிருந்தாரு ஆளை பார்த்ததும் எடுத்துட்டு வர போயிருக்காரு என்ன கம்பா சுமர்கனே ஒரு டீ கட்டணம் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க பாத்தீங்களா மொத்தமா பணம் வர போகுது உன் கடையில சரக்கு எல்லாம் தரும் என்னடா சரக்கு எல்லாம் தரும் சரக்கு எவ்வளவு தரும் எவ்வளவு தேரும் இவர்க்கு சொன்ன கேங்க சரக்கு வாங்க நிஞ்சானி ஓண்ட வடல கேட்ட தோசை கேத்தறியா ஏ சொன்ன கேங்க கேஞ்ச மூஞ்சி ஏண்டா சுட்டாட்டு மாட்டே ஏண்டா தப்பு நடக்க போயா மாமனுக்கு ஒண்ணு இல்ல ஊசி போட்டிருக்க
சாயந்திரம் வரைக்கும் நல்லா தூங்குவாரு நான் சாயந்திரம் வந்து பாக்குறேன் வரேம்மா என்னமா சொல்ற? என்ன சின்ன தாயின் பேர் சொல்லி கொடுத்துச்சே? சித்தமக்கா, என் மாமா நல்லாயிருச்சு. குப்பம்மா பாட்டி, என் மாமா நல்லாயிருச்சு. என் மாமா நல்லாயிருச்சு. ஐயோ, என்னடி? நான் சந்தோஷமா இருப்ப நீ எடி குடுக்க வர. சித்தக்கா, என் மாமா நல்லாயிருச்சு. ஆமா, நான் வரேன். என் பணத்தை மேல உனக்கு படிக்கிற காலத்துல எவ்வளவோ இடைஞ்சல் செஞ்ச ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு எனக்கு வைத்தியம் பார்த்தேமே அதுக்கு உன் மேல கொஞ்சம் கூட இறக்க இல்லாம கூட்டமா சேர்ந்து உன் ஜடையெல்லாம் பிடிச்சு வச்சுட்டு கலாட்டா பண்ண ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு நீ எனக்கு வைத்தியம் பார்த்தேமே அதுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன் மயில்சாமி ஏய் மயில்சாமி என்ன நன்றி சொல்ல வந்திருக்கேன் என்ன நன்றி சொல்ல வந்திருக்கேன் என்ன நன்றி சொல்ல வந்திருக்கேன் என்ன நன்றி சொல்ல வந்திருக்கேன் இப்படி எல்லாம் நன்றி சொன்னா நான் எதுக்கு வேணா வேற என்ன செய்யணும் நான் உன்கிட்ட ஒன்னு கேப்பேன் அண்ணா அடிக்க கூடாது என்ன ஓ இதேதே ஏ அதட்டா உன்கிட்ட கொடுத்து 7 வருஷம் ஆச்சு சிட்டு டிரைவர் வண்டி இருப்பாட்டு டிரைவர் நீ மட்டும் இறங்கி போறியே என்ன உங்க அப்பா வந்து இறக்கி விடுவான் மாசம் சொலைய 300 ரூபாய் சம்பளம் வாங்குறிய வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும் இல்ல என்ன ஏத்தி விடணும் என்ன இறக்கி விடணும் டிரைவர் சாரட்டி வண்டி வச்சிருந்தாரு எங்க அப்பா ரெட்ட மாடு பூட்டின வில்லு வண்டி வச்சிருந்தாரு அந்த கௌரவத்தை நான் காப்பாத்தணுமா இல்லையா காப்பாத்தணும் காப்பாத்தணும் உங்க தாத்தா குதிரை மிதிச்சே செத்தாரு உங்க அப்ப மாடு முட்டியே செத்தான் எதுக்கு நீங்க ஒரு நல்ல ஜோசியரா வச்சு பாக்குறது நல்லது வாகனத்துல உசுறு போற யோகம் இருக்குதான்னு உசுறு போச்சுனா யோகம் இல்லையா கண்டம் நல்லமா நல்லமா செல்லம் பெட்டி பெரிய வைத்தியர் அடிச்சு புடிச்சு கண்டுபிடிச்சிட்டா இல்ல அவர் சொல்லிட்டாரு இனிமே கவலையப்படாத உன் பையனை நான் காப்பாத்திறேன்னு மை பாட்டில் மந்திரிச்சு கொடுத்துருக்காரு கையோட வாயின் வந்துட்டா என்ன இது செல்லம் பெட்டி மையோட மகிமை மேட்டு பெட்டி வரைக்கும் அடிச்சிருச்சா மயிலே ஐயா மயில்சாமி மயில்சாமி நீ நல்லா ஆயிட்டிய சாமி அப்பா வா வா மயில்சாமி உட்காருப்பா செல்லம்பட்டி பெரிய வைத்தியரை பார்த்த நல்ல நேரம் இங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அப்பவே தெரியும் பச்சி சொல்லுச்சு பாத்தியடியும் பிள்ளைய வேலைப்ப மட்டு பாத்திரத்துல நம்ம எச்சி சோறுதான் போட்டோம் ஆனா அவ நம்ம விட்டு பாத்திரத்துல பிள்ளை சொரையே போட்டுட்டாயா வேலப்பனோட மகன் இந்த வீட்டுக்குள்ள வந்தானா எனக்கு தெரியாம எத்தனை நாளா நடக்குது இந்த வேலை இல்ல எத்தனை நாளா நடக்குதுன்னு கேக்குறேன் ஆத்தூர் வைத்திய அரைச்சு கொடுத்த மருந்து இப்ப தாண்டி வேலை செய்து மூலிகை மருந்து காப்பாத்தின பெருமைய அந்த மூதையை மேல ஏற்றாத ஏ வத்தலையும் தொத்தலையும் பத்தி பேசிக்கிட்டு நம்ம வேலைப்ப போட்டு சிட்டு மாதிரி உள்ள கிளைகளை பத்தி பேசுவீங்களா அதுக்குள்ள உனக்கு அங்க போயிடுச்சா அண்ணே காய்ச்சல் தான் கைய பிடிப்பா தலைவலினா தலைய பிடிப்பா நெஞ்சு வலினா நெஞ்ச பிடிப்பா இரா எங்க சின்னவருக்கு உடம்பு வலினா உடம்பு பிடிச்சி விட்டு வாடா ஏய்
சும்மா நாக்க தொங்க போட்டு அலையாதீங்க டாக்டர் சிட்டு பிள்ளைய மொத்தமா மயில்சாமி குத்தை எடுத்துக்கிட்டான் மயில்சாமி குத்தை எடுத்துக்கிட்டா என்ன எங்க சின்னவர் குத்தை எடுத்துக்கிட்டா என்ன மொத்தமா எங்கட்டு சுத்தியம் குத்தக எங்க கிட்ட தான இருக்கு யார பத்தி என்னடா பேசுற அடவீடு பூமி நம்ம ஊர்ல இருக்க ஆறு குளம் கிணறு கோயில் எல்லாம் என்ன கூட்டு கத கதையா சொல்லுதே நான் என்ன செய்யட்டும் என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா நான் எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டேன் ஆமா மயில்சாமி குத்தை கெடுத்தானா உனக்கே கோபம் வருது டேய் அடுத்த வருஷம் மொத்த குத்தையும் அண்ணனுக்கே மாத்திருங்க இப்ப திருப்தி தானா பூமி மயில்சாமியும் வேலப்பம்பிள்ள சிட்டுவும் ஒன்னா சுத்துறத பத்தி ஊர்ல ஒரு மாதிரியா சிட்ட பத்திய பேசுற வேலப்பமாக இந்த ஊருக்கே ஒரு தேவத மாதிரிடா ஏமா ஊர் கையெல்லாம் பிடிச்சு பாக்குற உன் கைய பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளு வேணாமா எனக்கு உடம்பு சரியில்லாம போனா நானே பாத்துக்குவேமா சாதாரண மாப்பிள கொண்டு வந்து நிறுத்தலமா வாத்தியார் மாப்பிள அதுவும் எட்டாம் கிளாஸுக்கு நம்ம சாதி சனத்திலேயே அவர்தான் நல்லா படிச்ச மாப்பிள என்னமா சொல்ற ஆமாமா அவங்க அப்பனும் ஆத்தாளும் கேட்டு ஆள் விட்டு இருந்தாங்க நானும் சரின்னு சொல்லிட்டேன் உங்க அம்மா அப்படியா சொன்னாங்க உன கட்டிக்கு போற மாப்பிள நான் பெரிய கொம்பனா எட்டாம் கிளாஸ் பாத்தேனா பெரிய எட்டாம் கிளாஸ் நீ இப்படி டாக்டர் ஆகும் தெரிஞ்சிருந்தா நான் ஒரு கம்பவுண்டர் வேலையாவது படிச்சிருப்பேன் அது என்னமோ தெரியல சிட்டு இப்பெல்லாம் கழுத்து அடிக்க வந்தா கூட அம்மான்னு கத்த வரல சிட்டு தான் கத்த வருது ஏன்னு தெரியல இதுக்கப்புறமும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம ஊர்ல ஆறு இருக்கு குளம் இருக்கு ஏன் எங்க தோட்டத்துல கிணறு கூட இருக்கு அப்புறம் நான் பாறையில போறத உன்னால பார்க்க முடியும் பாறையில உட்கார்ந்து பேசும்போது மட்டும் ரெண்டு பேருமா பேசிட்டு பாடையில போகும்போது தனியா போறேங்கிறியே இது உனக்கே நல்லா இருக்கா இந்த ஊருக்கு வந்து உன்னை குணப்படுத்தினதே பாடையில அனுப்புறதுக்குல்ல அப்படி ஒரு நிலைமை வந்து நான் உன்னை பிரியறதா இருந்தா அதுக்கு முன்னாடி நானே போயிடுவேன் வா போலாம் ஏங்க வந்தவங்க புற வாசல்ல நின்னுட்டு இருந்தா எப்படி வீட்டுக்குள்ள வந்தா விசேஷத்த ஆரம்பிச்சல வாங்க கருமாத்தூர் நல்லா இருக்கீங்களா வாங்கம்மா இங்க நிக்காத வாடா தாய் சமஞ்சாலே சமஞ்சா உருமாண்டி ஊரைய அமர்க்கல படுத்து விட்டானப்பா நம்ம சின்ன தாய் சமஞ்சிருச்சா திரும்பே ஏ ராசாத்தி பூம் போட்டு வச்சா நீ கூட மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கற ஏ பொம்பளை பிள்ளைகளா என்ன என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க இங்க பார்த்தா தான்
பொட்டெல்லாம் வச்சிருக்காங்க உனக்கு பிடிச்சிருக்கா எங்க ஆத்தா மாதிரியே இருக்கேன் இங்க பார்த்தா தா தல நிறைய பூ அதுவும் கலர் கலரா வச்சிருக்காங்க இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா என் மக மாதிரியே இருக்கேன் இந்த பட்டு சேலை அதுவும் கலர் கலரா இந்த நகையெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரிதான் எனக்கு பிடிச்சாப்ல இத்தனை நாளும் வாங்கி கொடுத்தியாக்கும் எப்ப பாரு வெள்ளை துணியே வாங்கி கொடுத்த இன்னைக்கு நான் வயசுக்கு வந்துட்டேன் அதான் வாங்கி கொடுத்த இப்படியும் தெரிஞ்சிருந்தா நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வயசுக்கு வந்திருப்பேனே பொண்ணு அழைச்சிட்டு வந்து உட்கார வைங்கம்மா சீக்கிரமா காரியத்தை ஆரம்பிங்க நேரமா இல்ல தாய் மாமனை கூப்பிடுங்க மாலை போடுறதுக்கு கிழக்க திரும்பி நின்று போடுப்பா ஏண்டா போட்டதும் போடாதமா இந்த ஓட்டம் ஓடுற பாபர் சிங் எல்லாம் வந்து குங்குமம் வைங்கடி சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரை இட்டிட சித்திரை வந்தது மானே மலை தேனே சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரை இட்டிட சித்திரை வந்தது மானே மலை தேனே
பார்த்து சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரை இட்டிட சித்திரை வந்தது மானே மலைக்கேனே ஒரு சந்தோஷம் Yeah.